ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சதான் அந்த தமிழ்நாடு ட்ரிப். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சென்னை சோழிங்கநல்லூர்லேருந்து ஆரம்பிச்சு யூ ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் லைக் ஹைவே மாதிரி எடுக்காமல், லைக் கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் வந்து ஹைவே மாதிரி எடுக்காமல், விழுப்புரம் டச் பண்ணாமல் திண்டிவனத்தில் திருவண்ணாமலை வழியாக வி ஆர் கெட்டிங் இன் டு மேட்டூர் அண்ட் பவானி வழியாக கோயம்புத்தூர் போகிறது தான் ஒரு பிளான், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பிளான். ஸோ அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு ஃபியூ டேஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து நார்மலாக மதுரை ரூட் எடுக்காமல் தேனி வழியாக உள்ளே இறங்கி தேனி கொஞ்சம் ஹில்ஸ் கவர் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்புறம் தேனி வழியாக திருநெல்வேலி டச் பண்ணி தூத்துக்குடி. அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து கம்மிங் பேக் டு சென்னை, அகெயின் ஹைவே எடுக்காமல் டு சம் எக்ஸ்டெண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு டச் பண்ணிவிட்டு இது வேதாரண்யம் அவர் வந்து காரைக்கால் சைடில் வந்து அப்படியே வந்து சென்னை டச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் ஒரு பிளான். இது வந்து சம்வேர் அரௌண்ட் 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணலாங்கிறது பிளான். மேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் திருச்சி கன்னியாகுமரி மிஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன், பட் டு சம் எக்ஸ்டெண்ட் ஒரு 20-25 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் ட்ரிப். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பயணம் முதல்ல சென்னை சோழிங்கநல்லூர்லேருந்து ஆரம்பிச்சு நானும் என்னோட வைஃபும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சம்வேர் அரௌண்ட் 8:00 ஆர் 8:30 பக்கம் கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பட் இப்போ 8:30 9:00. ஸோ கண்டிப்பாக வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ நாங்கள் சோழிங்கநல்லூர்லேருந்து கிளம்புறதுனால இங்கே சோழிங்கநல்லூர் பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். இங்கே இன்ஃபோசிஸ் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஃபியூயல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி கிளம்புறோம். வழியில் கோயம்மார், சிறுசேரி நிறைய ஐடி பார்க்ஸ்லாம் தாண்டி வந்துருக்கோம். கிளம்பக்கம் ஜங்ஷனில் டீ சாப்பிட்டு அப்படியே வண்டலூர் டச் பண்ணி வண்டலூர்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நேஷனல் ஹைவே குடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா GST ரோட் டச் ஆனதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ், நிறைய IT கம்பெனிஸ்லாம் இருக்கு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மகேந்திர சிட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நான் சோழிங்கநல்லூர் மாறிட்டேன். இப்போ நம்ம பயணம் மேற்கொள்கிற டைம் வந்து கொரோனா கொஞ்சம் தணிச்சு லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தளர்வு பண்ணதுனால இப்போ நம்மளால் போக முடியும். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர் இதுக்கு முன்னாடி நான் சென்னையை தாண்டி வண்டியிலேயோ கார்லேயோ ஆர் பஸ்லேயோ ஊருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆர் போக்குவரத்து இருக்கிறதுனால வந்து பச்சை பசேல்னா நம்மளோட அட்மாஸ்பியர் சுற்றி பார்க்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் செங்கல்பட்டு தாண்டின உடனே கூட நிறைய இடங்கள் வந்து ரொம்ப பச்சை பசேல் இருக்குது. மைட் பி நிறைய டிராஃபிக் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பஸ் மூலமாக கிளம்புற புழுதியெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால கூட காரணமாக இருக்கிறோம். அது போக ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நீர்நிலைகள்ல தண்ணி பார்க்க முடியும். எப்பவுமே வந்து நிறைய இடங்கள் வறட்சியாக தான் இருக்கும், இப்பவும் நிறைய பாலங்களுக்கு வறட்சியாக தான் இருக்கு. ஆனா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியா தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹைவே அவாய்ட் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறதுனால நிறைய கிராமங்கள் நிறைய சின்ன சின்ன டவுன்ஸ் அண்ட் பஞ்சாயத்து தாண்டி போக வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் வாண்டடாகவே ஹைவேயை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன ஊர்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கறக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ அதுபடி நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பினோன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்சிருந்த டெஸ்டினேஷனாக இந்த இடத்துக்கு நாங்கள் இந்த டைமுக்குள்ள போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சிருந்த இடம் தான் செஞ்சி. செஞ்சியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். மேபி அடிக்கடி நான் பருவதமலை போவேன் ஆர் செஞ்சி கோட்டை கூட நான் 2-3 டைம் போயிருக்கேன். ஸோ அப்படி போகும்போது அந்த அனுபவங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எப்படியாவது நம்ம செஞ்சியை கிராஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வச்சு ஜென்ரலாக சென்னை டு கோயம்புத்தூர் போகிறவங்க இந்த ரூட் எடுக்க மாட்டாங்க. பட் நாங்கள் அடிக்கடி மற்ற ரூட்டில் டிராவல் பண்ணதுனால இந்த ரூட் புதுசாக இருக்கும் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறக்காக எடுத்தோம். ஸோ செஞ்சியில் சம்வேர் அரௌண்ட் 11:00 போய் ரீச் ஆகும். சென்னை பக்கத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்களில் செஞ்சி வந்து ரொம்ப முக்கியமான இடம். ராஜா கோட்டை, ராணிக்கோட்டை அப்படி இன்னும் நிறைய சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான இடத்தை பத்தியும் தெரிய வந்தது.
அதாவது செஞ்சியில நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சியை தாண்டி ஒரு 20-30 நிமிஷம் போற தூரத்திலேயே ஒரு சின்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வருது, சிறுவாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் நினைக்கிறேன் அதோட நேம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னா, என்னதான் நம்ம நேஷனல் ஹைவே வந்து ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ரோட்ல போனாலும் அந்த சிறுவாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி போறது கிட்டத்தட்ட ஒரு மலையை தாண்டி போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. லைக் நீங்க மலை பாதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுத்தி மரங்கள் வந்து நிறைய ஷேட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் தாண்டி போகும்போது இருக்கு. இந்த மொத்த டிராவலையும் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல சுவர் விளம்பரங்கள் நீங்க பாத்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்ச நாள் தூரத்துல வந்து எலெக்ஷன்ஸ் வர்றதுனால கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து நேஷனல் ஹைவே எடுக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோடு நல்லா இருக்கு அதனால நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா நேஷனல் ஹைவே ரோட்ஸ் பத்தி எந்த குறையுமே கிடையாது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹைவே ரோட்ஸும் அதுக்கு ஈக்குவலா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மொத்தம் 500 கிலோமீட்டர் பயணம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தை தவிர மிச்சப்படி இருக்கிற நிறைய ரோட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட் ரோட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய ஊர்களை தாண்டி போகும்போது மக்களோட வாழ்வியல் பார்க்க முடியும், அவங்க எப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எளிய மக்களை நம்ம அப்பப்போ கடந்து போறது ஒரு ரொம்ப நல்ல அனுபவம்னே நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏர்லியராகவே ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டேட் ரோட்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரோட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். டே டைம் ட்ராவல் பண்ணுறது பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நைட் டைம் வந்து வெளிச்சமின்மை அவர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக கூட இருக்கும். ஏன்னா அந்த ரோடு எவ்வளோ தூரத்துக்கு போகும், யார்கிட்ட வழி கேட்டு போக முடியுமா. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒரு பிளான்னா லைக் நம்ம மொத்த பயணத்துல ஏதாவது ஒரு இடத்துல நல்லா ஸ்டாப் பண்ணி அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்ச இடம் வந்து மேட்டூர். ஸோ நாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில ஆரம்பிக்கிறோம். ஒரு 3 மணி நேரத்துல நம்ம எப்படியாவது வந்து செஞ்சி ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா செஞ்சியிலிருந்து ஒரு 4 மணி நேரத்துல நம்ம வந்து மேட்டூர் ரீச் ஆயிடலாம். மேட்டூர்ல கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே கோயம்புத்தூர் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கறதான் பிளான். ஒரு 5:30 பக்கத்துல வந்து நாங்க மேட்டூர் ரீச் ஆனோம். ஸோ 5:30 to 6:30 வரைக்கும் நாங்க மேட்டூர் ஏரியா கண்டிப்பா ஒரு செமையான வியூ. மேட்டூர்ல தண்ணி பாக்குறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வமான விஷயம் தான்.
பட் லக்கிலி இப்போ கொஞ்சம் தண்ணி நிறையவே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபார்மர்ஸ்லாம் ஐ திங்க் தே ஷுட் பி ஹாப்பி. ஸோ இன்னும் தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து காவிரியோட ஒரு பகுதி. அடுத்து நாங்கள் மேட்டூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி பவானி வழியாக போகிறோம். பவானி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எரிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் காவேரியோட இன்னொரு டச் பாயிண்ட் மாதிரி அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு சம்வேர் அரௌண்ட் 9:00 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து மேட்டூர்லேருந்து கிளம்போதே ஒரு 6 பக்கம் ஆயிடுச்சு. ஒருவேளை நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 4:30 பக்கம் மேட்டூர் ரீச் ஆயிருந்தோம் அப்படின்னா மேட்டூர் டு பவானி ரோடை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். ஸோ மைக்கி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேட்டூர் டு பவானி ரோட்டை நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் பவானி போனதுக்கப்புறம் பவானி பைபாஸில் அப்படியே கோயம்புத்தூர் ரீச் ஆகிற மாதிரியான பிளான் டீஃபால்ட்டாக வந்து இருந்துருச்சு. ஸோ கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்தது. அப்புறம் இந்த பயணத்தோட ரெண்டாவது பகுதியான கோயம்புத்தூர் டு தூத்துக்குடி அந்த பகுதியில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.